குட்டி ஸ்டோரி. ஒரு நபர் ரொம்ப ஆழ்ந்த வருத்தத்தில் இருந்தார், ரொம்ப சங்கடத்தில் இருந்தார். அப்போ நான் வந்து ஆசிரமத்தில் இருந்தேன். அப்போ அந்த ஆசிரமத்தில் இருக்கும் பொழுது அவர் வந்திருந்தார். சுவாமிஜி எனக்கு நிறைய கேள்வி இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய சன்னியாசி சுவாமிகளில் ஒருத்தர்கிட்ட கேட்குறார். அப்போ அவர் என்ன சொல்ல, என்னுடைய வாழ்க்கையில் நிறையா துக்கங்கள் கஷ்டங்கள் தான் இருந்துட்டுருக்கு, என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டால், நாங்கள்லாம் ஒரு மரத்துக்கடியில் அந்த இடத்துல உட்காந்துருந்தோம். அப்போ அவர் சொன்ன விஷயம் வந்து, இங்கே வந்து உன்னால் ஒரு 10 நாள் நீ வந்து ஸ்டே பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தார். அவர் சரி நான் ஸ்டே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். அடுத்த நாள் காலையில் என்னென்னப்பா பிரச்சனை உனக்கு, எனக்கு உடம்பு உபாதைகள், வீட்டில் நிம்மதி கிடையாது, வேலையில் தொழிலில் நிம்மதி கிடையாது, ஒரே ஸ்ட்ரகிளான என் மைண்டாக தான் இருந்துட்டுருக்கு, என்னால் ஒரு 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 திருப்தியே இல்லைங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். அங்கே நிறையா பார்த்துட்டேன்னா ஃபாரினர்ஸ், அவங்க யோகா தியானம் வேதாந்தம்லாம் படிக்கிற அந்த ஆசிரமம், அங்கே தான் நானும் இருந்தேன். ஸோ அந்த ஆசிரமத்தில் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால், அவர் ஃபஸ்ட்டு டே அங்கே வந்து ஒரு ஒவ்வொரு இது போட்டிருப்பாங்க, என்னென்னு பார்த்துட்டுன்னா ஒரு டைம் டேபிள் மாதிரி போட்டிருப்பாங்க. காலையில் யோகா ஆரம்பிக்கிறது பார்த்துட்டுலாம் நேரத்தை எந்திரிக்கணும், அதாவது டைமே இருக்காது அங்கே, 10 நிமிஷம் டைம் இருந்தால் பெரிய விஷயம். காலையில் எந்திரிச்ச உடனே யோகா கிளாஸ், அது யோகா கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மந்திர கிளாஸு. அந்த யோகா கிளாஸ் பார்த்துட்டுனா 8 மணி வரைக்கும் நடக்கும். அதுக்கப்புறம் ஒரு சின்ன காஃபி, அதாவது ஒரு டீ பிரேக்குன்னு சொல்லுவாங்க, டீ பிரேக் குடித்து ஓடி வந்ததுக்கப்புறம் பகவத்கீதா கிளாஸ் இருக்கும். அது முடித்ததுக்கப்புறம் பார்த்துட்டுன்னா கர்ம யோகான்னு சொல்லுவா, அதாவது நீங்கள் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இடம் கொடுத்துருவா. பார்த்துட்டுனா பாத்ரூம் க்ளீன் பண்ணுறது, அந்த இடங்களெல்லாம் க்ளீன் பண்ணுறது, தோட்டத்தையெல்லாம் க்ளீன் பண்ணுறது, அப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்கெடியூல் கொடுத்து அவங்க எல்லா இடங்கள்லையும் பண்ண வேண்டியதாக இருக்கும். அடுத்தது பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால், திருப்பி அதை முடித்து குளிச்சுட்டு உடனே ஓடி வந்த உடனே வேதாந்த கிளாஸ் இருக்கும். அப்புறம் ஹியூமன் அனாட்டமி கிளாஸு, அதாவது யோகாவில் இந்த உடம்பு வந்து எப்படி இயங்குறதுன்னு. உடனே அடுத்தது பார்த்துட்டோம்னா லஞ்சு, அந்த லஞ்சை முடித்ததுக்கப்புறம் அடுத்தது பார்த்துட்டோம்னா திருப்பி அந்த கிளாஸ் வந்து கண்டினியூ ஆகும். அது முடித்ததுக்கப்புறம் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் பகவத்கீதை கிளாஸ் இருக்கும். பகவத்கீதை கிளாஸை முடிச்சுட்டு திருப்பியும் சாயந்தரம் ஒரு டீ பிரேக் கொடுப்பாங்க, அதை முடிச்சுட்டு நேராக போவீங்க. போயிட்டு குடுகுடுன்னு ஓடி வந்து திருப்பியும் யோகா கிளாஸ் ஆரம்பிக்கும். அந்த யோகா கிளாஸ் திருப்பியும் 2 மணி நேரம் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்துட்டுனா திருப்பி போய் ஸ்நானம் பண்ணிவிட்டு வந்த உடனே சத்சங்கம் இருக்கும். அந்த சத்சங்கம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த கிளாஸ் எடுத்த ஹோம்ஒர்க்கெல்லாம் சொல்லுவாங்க, அதை வந்து நீங்கள் பண்ணணும், புக்ஸை ஸ்டடி பண்ணணும். இதுதான் அங்களுடைய அங்கே இருக்கக்கூடிய அந்த டைம் டேபிள். ஆக இதை அவங்க தொடர்ந்து பண்ண வேண்டிய சூழ்நிலை. அவர் ஃபஸ்ட் டே இருந்தார், செகண்ட் டே இருந்தார், தேர்ட் டே இருக்கார், அவர் பாட்டுக்கு ரன் பண்ணிகிட்டே இருக்கார். எல்லாம் முடிஞ்சு கரெக்டாக 9வது நாள் 10வது நாள் என்னப்பா இப்போ எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, சுவாமி இன்னொரு 30 நாள் இங்கே தங்கலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னார். என்னது 30 நாள் இங்கே தங்கலாம் நினைக்கிறியா, சரி இருந்துக்கோன்னு சொல்கிறார். நானும் அந்த 30 நாள் முடிஞ்சது 30 நாளுக்கு அப்புறம் சொன்னார், நான் வந்து இப்போ 10 வருஷத்துக்கு நான் ரெடி ஆகிட்டேன்னு. எப்படி அப்படின்னு கேட்கும்போது அவரே கேட்குறாரு, எப்படி எனக்குள்ளே இந்த மாற்றம் வந்தது அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னார், வேறு ஒன்றும் இல்லை, என்னைக்கு நீ நேரத்தை கடைபிடிக்கிறியான்ற தினத்தில் உனக்கு ஒழுக்கங்கள் என்பது தானாக வந்துவிடும். என்னைக்கு நீ வந்து சரியான உணவு சாப்பிட்றியோ அந்த இடத்துல வந்து ஆரோக்கியங்கள் பேணி காக்கும். என்னைக்கு நீ யோகா தியானம் பண்ணுறியோ அந்த இடத்துலையே உனக்கு க்ரியேட்டிவான ஐடியாஸ் கூடி வந்துடும். எந்த இடத்துல பார்த்துட்டேன்னா நீ வந்து புஸ்தகத்தை படிக்க ஆரம்பியோ புது புது விஷயங்களை நீ கற்றுக்கொள்ளணுங்கிற எண்ணங்கள் அங்கே கூடி வந்துடும். எந்த இடத்துல கர்ம யோகா பண்ணுறியோ உனக்குன்னு நீ வேலைகளை செய்ய வேண்டும், எனக்குன்னு யாரும் கிடையாது, நான் தான் எனக்கு இருக்கேங்கிற எண்ணங்கள் கூடி வந்துடும். என்றைக்கு பகவத்கீதை வேதாந்தம் படிக்கிறியோ இறைவன் தான் எல்லாங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ளே தோணி வந்துடும். என்றைக்கு நீ எப்பவுமே பிஸியாக இருக்கியோ மற்றவாளை பற்றிய சிந்தனைகள் உனக்கு இருக்காது, புறம் பேசக்கூடிய விஷயங்கள் அந்த இடத்துல இருக்காது, நான் என்னுடைய வேலைகளை சரியாக செய்ய வேண்டும், இந்த ஜென்மாவில் நான் எடுத்த பிறவியை சரியாக முடிக்க வேண்டும் என்ற எண்ணங்கள் உனக்குள்ளே தோணி வந்துடும். இது கூட சேர்ந்து சரியான தூக்கம் சரியான ரெஸ்ட் இருந்ததுன்னா வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஆக குட் டயட், குட் எக்ஸசைஸ், இது எப்பவுமே நமக்கு துணையாக இருக்கக்கூடியதாக இருக்கும். புதிய படிப்புகள் நம்மளுக்குள்ள ஒரு பெரிய ஆற்றல்களை பிறக்கக்கூடியதாக இருக்கும். எனக்கு என்னமோ டைம் சரியில்லை, எனக்கு என்னமோ மனசு இல்லை, எனக்கு என்னமோ சரியில்லைன்னு சொன்னீங்க அப்படின்னு சொன்னால் இந்த விஷயத்தை கடைபிடிச்சு பாருங்கள், நிச்சயம் உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும்.